welcome all of you for the bilingual e-lecture program sponsored by the Directorate of Technical Education for diploma students. You all know my subject is Engineering Mathematics 1 and you are learning complex numbers. You have seen modulus amplitude, De Moivre's theorem and related problems. We will continue the same. The symbol is peru alpha and peru. You want to Greek letter, Greek letter solvamla alpha abdin peru. Adhe pole indha symbol b madri theriyum paatha indha symbol ku peru beta and peru. Ipdi or symbol irukku ipdi podomna gamma and peru. Idhu kuda nama pinadi problems la varum alpha beta gamma note panni vechunga idha Greek letters. Greek letters alpha beta gamma. Nama problem paapom. A vandu enna kuduthirukna cos alpha plus I sin alpha nu kuduthirukku. B vandu cos beta plus I sin beta nu kuduthirukku. Question la modha paarenga question la enna irukku ab nu irukku 1 by ab nu irukku. Appa nama adu rendu kandupidikkanum. Ab na what is ab? A im b im multiply pandradha ab. அப்ப cos alpha plus I sin alpha அதை எதால மல்டிப்ளை பண்ணணும் cos beta plus I sin beta வால மல்டிப்ளை பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும்னா இங்க பெருக்கல் அடையாளம் போடணும்னு அவசியம் இல்ல புள்ளி வைக்கணும்னு செய்யலாம் அல்லது பெருக்கல் அடையாளம் போடலாம் முக்கியமா நீங்க செய்ய வேண்டியது பிராக்கெட் தான் போடணும் cos alpha plus I sin alpha-வை மொத்தமா பெருக்கணும் எது கூடனா cos beta plus I beta கூட மொத்தமா பெருக்கணும் அப்ப இத மொத்தமா சொல்றதுக்கு இங்க ஒரு பிராக்கெட் வேணும் அத மொத்தமா சொல்றதுக்கு அங்க ஒரு பிராக்கெட் வேணும் இப்போ யூ ஹேவ் டு மல்டிப்ளை நான் ஏற்கனவே என்னோட லெக்சரில் சொல்லியிருந்தேன் பெருக்கலும் கூட்டலும் ஏற்கனவே என்னோட லெக்சரில் சொல்லியிருக்கேன் பெருக்கல் சமயத்தில் நம்ம வேணும்னா கூட்ட வேண்டி வரும் எதை ஆட் பண்ணணும்னா ஆங்கிள்ஸ் இந்த ஆல்ஃபா இருக்குல்ல இந்த ஆல்ஃபாவையும் இங்கே இருக்கிற பீட்டாவையும் நம்ம ஆட் பண்ணணும் பெருக்கலும் கூட்டலும் ஒன்று தான் அப்படின்னு கொஞ்சம் வேடிக்கையாக கூட சொன்னேன் என்ன சொன்னேன் வீட்டை பெருக்கணும்னு சொல்கிறோம் வீட்டை கூட்டுறோம்னு சொல்கிறோம் ரெண்டு ஒன்று தானே அப்போ பெருக்கல் வந்து ஒரு சமயங்களில் கூட்டல் மாதிரி மாறும் அப்போ கூட்டுற போது நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஆல் ஆங்கிள்ஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணணும் அது எப்படி நம்ம ஏற்கனவே பார்ட்டி ப்ராப்ளம்ஸ் மற்ற நம்ம செஞ்சுருக்கோம் இப்போ அதைத்தான் நம்ம இங்கே செய்கிறேன் காசு எழுதிட்டு எதையும் எதையும் ஆட் பண்ணணும் ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் ஆட் பண்ணணும் ப்ளஸ் ஐ சைன் எழுதிட்டு அதே போல் இங்கேயும் ஆங்கிள்ஸை காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் பீட்டான்னு ஆட் பண்ணணும் இது வந்து ஏபி இப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து நமக்கு வந்து கொஸ்டினை பாருங்கள் ஒன் பை ஏபின்னு இருக்கா பாருங்கள் ஒன் பை ஏபின்னு இருக்கும் அப்போ ஒன் டிவைடட் பை ஏபி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஏபி வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இதுக்கு வந்து பவரில் ஒன்றுன்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம் இந்த பவர் ஒன்றுங்கிறது மேலே வச்சுன்னா என்னாகும் ஒன்று வந்து மேலே வச்சுன்னா மைனஸ் ஒன்று ஆகும் பாருங்க ப்ளூ கலரில் போட்டு காமிச்சிருக்கேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இங்கே சென்டரில் உள்ள அடையாளத்தையும் அங்கே பவரில் என்ன அடையாளம் இருக்கோ அந்த அடையாளத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் மைனஸ் கிடைக்கும் இல்லையா அந்த மைனஸ் தான் நம்ம இப்போ அடுத்து எழுத போகிறோம் அப்போ ஒன் பை ஏபி ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மறுபடியும் எழுதுகிறேன் ஏபிங்கிறது என்னென்னா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஒன் பை ஏபிங்கிறது என்னென்னா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இப்போ கொஸ்டினை பாருங்கள் உங்களுக்கு என்ன கேட்டிருக்கு ஏபி ப்ளஸ் ஒன் பை ஏபி கேட்டிருக்கா அப்போ ப்ளஸ் பண்ணுற போது இது ரெண்டு கேன்சல் ஆயிருமா அப்போ இதை வந்து நீங்கள் மாம்பழம்னு வச்சுக்கோங்க இதை மாம்பழம்னு வச்சுக்கிறோம் இதையும் மாம்பழம்னு வச்சுக்கிடுவோம் இப்போ இந்த மாம்பழத்தையும் கூட்டம் என்னாகும் ரெண்டு மாம்பழம் இப்போ மாம்பழம் நான் எதை சொன்னேன் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான் மாம்பழம் மாம்பழத்தையும் ஞாபகம் வைக்காதீங்க காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிறது தான் மாம்பழம் அப்போ டூ காஸ் ரெண்டு தடவை மாம்பழம் வர்றதுனால ரெண்டு மாம்பழம் அப்போ ரெண்டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ்
பீட்டான் கிடைக்கும். இப்போ நாம அதே போல் க்வெஸ்சனை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏபி மைனஸ் ஒன் பை ஏபியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா. இப்போ அதுதான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ ஏபிங்கிறது காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. முதல் சமன்பாடை பாருங்கள், ஒன் பை ஏபிங்கிறது காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏபி மைனஸ் ஒன் பை ஏபி. கழிக்கிற போது உங்களுக்கு தெரியும் இது அடையாளம் மாறும்னு படிச்சிருக்கீங்க. இது ப்ளஸ் வந்து மைனஸாக மாறிடும், அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். சரி, ஏற்கனவே மாம்பழம் பார்த்தோம், இப்போ இதை வேணால் பலாப்பழம்னு வச்சுக்குவோம். கழிக்கிற போது அடையாளம் மாறிடுது, ப்ளஸ்ன்னு மாறிடுது. அப்போ பலாப்பழம் ப்ளஸ் பலாப்பழம், எத்தனை பலாப்பழம் இருக்குது? ரெண்டு பலாப்பழம் இருக்கா? அப்போ அதை நம்ம எப்படி எழுதணும்? டூ ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு தானே எழுதணும். இப்போ பாருங்கள் க்வெஸ்சனில் கேட்டுக்கிட்டதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்களான்னு பாருங்கள். க்வெஸ்சனில் ஏபி ப்ளஸ் ஒன் பை ஏபி கேட்டிருக்காங்க, ஏபி மைனஸ் ஒன் பை ஏபி கேட்டிருக்காங்க. நம்ம அதை கண்டுபிடிச்சாச்சு, வேலை முடிஞ்சு வச்சு, அவ்வளோதான். அடுத்து அதே போல் இன்னொரு ப்ராப்ளம் பார்க்குறோம். ஏ ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐ சைன் எக்ஸ், பி ஈக்குவல் டு காஸ் ஒய் ப்ளஸ் ஐ சைன் ஒய். போனதில் ஆல்ஃபா பீட்டான்னு கொடுத்துருந்தாங்க ஆங்கிள்ஸை, இப்போ எக்ஸ் ஒய்னு கொடுத்துருக்காங்க. அது எப்படினாலும் இருக்கலாம் க்வெஸ்சனில். இப்போ ஏ ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐ சைன் எக்ஸ், பி ஈக்குவல் டு காஸ் ஒய் ப்ளஸ் ஐ சைன் ஒய். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரூட் ஏபிபி. அதில் ஏபிபிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சிருவோம், இந்த ரூட் போட்டு வரதை ரெண்டாவதாக கண்டுபிடிப்போம். முதல்ல பாருங்கள் ரெட் கலரில் போட்டிருக்கேன்ல ஏபிபிங்கிறத, அந்த ஏபிபியை தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கடுத்து ஸ்கொயர் ரூட்டை நம்ம அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேயா? அப்போ ஏபிபி நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஏங்கிறது என்னது? ஏங்கிறது காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐ சைன் எக்ஸ், பிங்கிறது காஸ் ஒய் ப்ளஸ் ஐ சைன் ஒய். ஏற்கனவே நம்ம பார்த்துக்கோங்க வகுத்தல்னு வருது, வகுத்தல்ங்கிறது எப்படி மாறும்? கழித்தல்னு மாறும். எதை கழிக்கணும்? ஆங்கிள்ஸை கழிக்கணும். எது ஆங்கிள்ஸ்? எக்ஸ் ஒரு ஆங்கிள், ஒய் ஒரு ஆங்கிள். அப்போ ஆங்கிள்ஸை தான் நம்ம கழிக்கணும். அப்போ ஏ பை பி ஈக்குவல் டு காஸ் ஒரு ஆங்கிள் எக்ஸு, எக்ஸ் ப்ளஸ் ஒய் நான் கழிக்கணும்னு சொன்னேன். இப்போ எக்ஸ்லேருந்து ஒய்யை கழிக்கணும், ஒரு ஆங்கிள்லேருந்து இன்னொரு ஆங்கிளை கழிக்கணும். ஏ பை பி ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஐ சைன் எக்ஸ் மைனஸ் ஒய். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ ரெண்டாவது ஸ்டெப் வந்து என்னென்னா, க்வெஸ்சனை பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஏ பை பின்னு இருக்கு. இப்போ ரூட் ஆஃப் எக்ஸ்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் பவர் ஒன் பை டூன்னு அர்த்தம். பவரில் ஒன் பை டூ அப்படின்னு எழுதினதுனால ரூட்டு. ரூட் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் பவர் ஒன் பை டூன்னு அர்த்தம். அப்போ இந்த ஏ பை பி வேல்யூ நம்ம எழுதி அதுக்கு பவரில் நம்ம ஒன் பை டூன்னு போட்டோம்னா தெரியா போகும். சரி, இன்னொரு சின்ன விஷயமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது கொஞ்சம் கவனிங்க. இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் வருமா எக்ஸ் மைனஸ் ஒய் வருமானு உங்களுக்கு டவுட் வரலாம், அது நீங்கள் க்வெஸ்சனை பாருங்கள். க்வெஸ்சனில் கூட ப்ரூவ் தட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சில சமயம். அப்போ அதில் எக்ஸ் மைனஸ் ஒய்னு சொல்லி வந்திருக்கும், அந்த எக்ஸ் மைனஸ் ஒய்யை தான் நம்ம இப்போ இங்கே எழுதிக்க போகிறோம். இட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்துக்கோம் டிமாவேஸ் செய்கிற பிரகாரம் பார்த்தோம்னா இந்த ஆஃப் வந்து இங்கே வரணும், இதே ஆஃப் வந்து இங்கேயும் வரணும். அப்போ இட் இஸ் ஈக்குவல் டு காஸ் இப்போ ஆஃப்னா இந்த பை டூன்னு சொல்லி இப்படி எழுதிக்கலாம். காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் பை டூ ப்ளஸ் ஐ சைன் எக்ஸ் மைனஸ் ஒய் பை டூ அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம மூணாவது ஸ்டெப்புக்கு போகிறோம். மூணாவது ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு சமன்பாடு பேர் வச்சுக்கிடுவோம். இது வந்து ரூட் ஆஃப் ஏபிபி தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், இதை வந்து முதல் சமன்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிடுவோம். இப்போ அடுத்து நம்ம மூணாவது ஸ்டெப்பு கண்டுபிடிக்கணும், ரூட் ஆஃப் பி பை ஏன்னு கண்டுபிடிக்கணும். ரூட் ஆஃப் பி பை ஏங்கிறது என்னென்னா ரூட் ஆஃப் ஏபிபி பவரில் மைனஸ் ஒன். ரூட் ஆஃப் ஏபிபி பவர் மைனஸ் ஒன் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். அப்போ ரூட் ஏ பை ரூட் பி பவரில் மைனஸ் ஒன். அப்போ ஒன் பை ரூட் ஏ பை ரூட் பி, இப்போ ரூட் பி மேலே போயிடும். இப்போ ரூட் பி பை ரூட் ஏன்னு கிடைக்குதா? அப்போ ரூட் ஆஃப் பி பை ஏங்கிறது என்னது? ரூட் ஆஃப் ஏ பை பி பவர் மைனஸ் ஒன் தானே. ரூட் ஆஃப் ஏ பை பி பவர் மைனஸ் ஒன் அப்படின்னா ரூட் ஏ பை ரூட் பி பவர் மைனஸ் ஒன் ஒன் பை. இப்போ எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் தான் அர்த்தம், ஒன் பை எக்ஸ் தானே அர்த்தம். இதை எக்ஸுங்கிற மாதிரி இங்கே வச்சுக்கோங்க, இதெல்லாம் எக்ஸுங்கிற மாதிரி இங்கே வச்சுக்கோங்க. அப்போ ஒன் பைன்னு சொல்லி வரும். இப்போ இது நியூமரேட்டருக்கு ஓடிடும். அப்போ நியூட் பி பை
root n வந்துருமா, அப்போ ரூட் ஆஃப் பி பை ஏங்கிறது என்னது, ரூட் ஆஃப் ஏ பை பி பவர் மைனஸ் ஒன். இப்போ நம்ம ரூட் ஆஃப் ஏ பை பியை நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா பாருங்கள், காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் பை டூ ப்ளஸ் ஐ சைன் எக்ஸ் மைனஸ் ஒய் பை பவரில் மைனஸ் ஒன். மறுபடியும் டிமாவே தேரம் தான், இந்த ப்ளஸ்ஸையும் இந்த மைனஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி உள்ளே கொண்டு சென்டரில் கொண்டு வந்து எழுதிடணும். இப்போ இப்போ காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் பை டூ ப்ளஸ்ஸையும் மைனஸையும் மல்டிப்ளை பண்ண அளவு மைனஸ் தானே, இப்போ மைனஸ் ஐ சைன் எக்ஸ் மைனஸ் ஒய் பை டூ, திஸ் இஸ் அவர் ஈக்குவேஷன் டூ. இப்போ ஃபோர்த் ஸ்டெப் எழுதுறேன், ரூட் ஆஃப் ஏ பை பி நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் பை டூ ப்ளஸ் ஐ சைன் எக்ஸ் மைனஸ் ஒய் பை டூ. முதல் சமன்பாடு எடுத்து பாருங்கள், இப்போ ரூட் ஆஃப் பி பை ஏ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் பை டூ ப்ளஸ் ஐ சைன் எக்ஸ் மைனஸ் ஒய் பை டூன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை பாருங்கள், ரூட் ஆஃப் ஏ பை பி ப்ளஸ் ரூட் ஆஃப் பி பை ஏ. இப்போ ரெண்டையும் ஒன்றையும் டூவையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா ப்ளஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும். இப்போ இது மாம்பழம் இது மாம்பழம்னு வச்சோம்னா எத்தனை மாம்பழம் கிடைக்கும், ரெண்டு மாம்பழம். ஸோ இது ஒரு ஆன்சர், ரூட் ஆஃப் ஏ பை பி ப்ளஸ் ரூட் ஆஃப் பி பை ஏ அப்படிங்கிறதுங்கிறது ஒரு ஆன்சர். அதே போல் அடுத்த ஸ்டெப்பு, ரூட் ஆஃப் ஏ பை பி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் பை டூ ப்ளஸ் ஐ சைன் எக்ஸ் மைனஸ் ஒய் பை டூ, முதல் சமன்பாடு. அதே போல் ரூட் ஆஃப் பி பை ஏ வந்து காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் பை டூ மைனஸ் ஐ சைன் எக்ஸ் மைனஸ் ஒய் பை டூ, இது ரெண்டாவது சமன்பாடு. ரூட் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ரூட் ஆஃப் பி பை ஏ, அப்போ கழிக்கிற பொழுது என்னாகும், அடையாளம் மாறும்ல, அடையாளம் மாறினா ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும். இது பலாப்பழம்னு சொல்லியிருக்கேன், இது பலாப்பழம் இது ஒரு பலாப்பழம், மொத்தம் எத்தனை பலாப்பழம், ரெண்டு பலாப்பழம். அப்போ டூ ஐ சைன் டூ ஐ சைன் எக்ஸ் மைனஸ் ஒய் பை டூ, அவ்வளோதான் ப்ராப்ளம் முடிஞ்சிருக்கு. இப்போ இன்னொரு ப்ராப்ளம் பார்ப்போம், அதே போல் டிமாவியர் தியரம் வச்சு தான், ஏ ஈக்குவல் டு கூஸ் டூ காஸ் டூ ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் டூ ஆல்ஃபா, பி ஈக்குவல் டு காஸ் டூ பீட்டா ப்ளஸ் ஐ சைன் டூ பீட்டா, ப்ளஸ் சி ஈக்குவல் டு காஸ் டூ காமா ப்ளஸ் ஐ சைன் டூ காமா, ஃபைண்ட் ரூட் ஆஃப் ஏபிசி ப்ளஸ் ஒன் பை ரூட் ஆஃப் ஏபிசி அண்டு சம்திங் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஆல்ஃபா பீட்டா காமா சிம்பிள்ஸ்லாம் ஏற்கனவே நான் எழுதி காமிச்சேன், முன்னாடி ஸ்லைடில் இருக்குது, அதெல்லாம் க்ரீக் லெட்டர்ஸ்னு சொல்லி சொல்லியிருக்கேன், அதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம பார்ப்போம், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத நீங்கள் எடுத்து எழுதிங்க, ஏ ஈக்குவல் டு காஸ் டூ ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் டூ ஆல்ஃபா, பி ஈக்குவல் டு காஸ் டூ பீட்டா ப்ளஸ் ஐ சைன் டூ பீட்டா, சி ஈக்குவல் டு காஸ் டூ காமா ப்ளஸ் ஐ சைன் டூ காமா அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எழுதிக்கணும். முதல்ல எழுதிட்டு இப்போ என்ன கேட்டிருக்காங்கிறத பார்க்கணும். அப்போ ஏபிசி கண்டுபிடிக்கணும், ரூட் ஏபிசியும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏபிசி முதல்ல கண்டுபிடிச்சிக்கிடுவோம், அதுக்கப்புறமா ரூட் எடுக்கிறத அடுத்த வேலையாக பார்ப்போம். மறுபடியும் சொல்கிறேன், ஏபிசியை நம்ம முதல்ல கண்டுபிடிப்போம், ரூட் எடுக்கிற வேலையை அடுக்கடுத்த வேலையாக நம்ம வச்சுக்கிடுவோம். ரைட், இப்போ ஏங்கிறது என்ன இருக்குது பாருங்கள், காஸ் டூ ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் டூ ஆல்ஃபா, பிங்கிறது காஸ் டூ பீட்டா ப்ளஸ் ஐ சைன் டூ பீட்டா, சிங்கிறது காஸ் டூ காமா ப்ளஸ் ஐ சைன் டூ காமா. ஏற்கனவே நான் பரதவ சொல்லியிருக்கேன், பெருக்கல் ஈக்குவல் டு கூட்டல், எதை கூட்டணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஆங்கிள்ஸ் தான் கூட்டணும், டூ ஆல்ஃபா டூ பீட்டா டூ காமா தான் கூட்டணும். அப்போ என்ன எழுதணும், காஸ் டூ ஆல்ஃபா ப்ளஸ் டூ பீட்டா ப்ளஸ் டூ காமா ப்ளஸ் ஐ சைன் டூ ஆல்ஃபா ப்ளஸ் டூ பீட்டா ப்ளஸ் டூ காமான்னு எழுதிக்கிறோம். ரைட், ஓகே, அடுத்தது செகண்ட் ஸ்டெப்பு, ரூட் ஆஃப் ஏபிசி கண்டுபிடிக்கணும். ரூட் ஆஃப் ஏபிசினா ஏபிசிக்கு பவரில் ஒன் பை டூ போட்டால் போதும். இப்போ ஏபிசி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், காஸ் டூ ஆல்ஃபா ப்ளஸ் பவரில் ஒன் பை டூ போட்டுருக்கணும். அப்போ காஸ் டிமாவே தேரம் பிரகாரம் இந்த ஒன் பை டூ இங்கே முன்னாடி வந்துடும், காஸ்லேயும் வரும் சைன்லேயும் வரும். அப்போ ஒன் பை டூ இன்ட்டு டூ ஆல்ஃபா ப்ளஸ் டூ பீட்டா ப்ளஸ் டூ காமா
plus adhe pole I sin 1 by 2 into 2 alpha plus 2 beta plus 2 gamma kadikum appa cos idha 2 veliya eduthiralama 2 inge irukku inge irukku inge irukku appa andha 2 indha 2 oda cancel aayirum cancel aayiruchna appo ungalku enna kadikum alpha plus beta plus gamma dhaan kadikum marudi innoru thodu solren indha 2 2 2 veliya eduthiromna inge veliya 2 varum andha 2 inge keela irukkira 2 cancel aayirum cancel aayiruchna alpha plus beta plus gamma dhaan kadikum plus I sin அதே போல் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா கிடைக்கும். அப்போ நம்ம வந்து சமன்பாடு ஒன்றுன்னு சொல்லி வச்சுக்கிடுவோம். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ரூட் ஆஃப் ஏபிசி கேட்டிருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா ஏபிசியை முதல்ல கண்டுபிடிச்சோம், அதுக்கடுத்து ரூட் ஆஃப் ஏபிசியை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அதுக்கடுத்த ஸ்டெப் வந்து என்ன, 1/√ஏபிசி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ முதல்ல ஏபிசி கண்டுபிடிச்சோம், அப்புறம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபிசி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் தேர்ட் ஸ்டெப் வந்து கொஸ்டின் பேப்பரே பாருங்கள், நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். 1/√ஏபிசி நம்ம கண்டுபிடிக்கணும். ஒன் பை ரூட் ஆஃப் ஏபிசிங்கிறது என்னென்னா ரூட் ஏபிசி, இந்த ரூட் ஏபிசி கீழே இருக்குல்ல, கீழே இதுக்கு பவர் 1 இருக்குது, அது மேலே வச்சுன்னா பவர் -1 ஆயிடும். அப்போ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா தி ஹோல் திங் பவர் -1. எகைன் டிமாவியர் தியரம் தான், சென்ட்ரலில் உள்ள சைனையும் பவரில் உள்ள சைனையும் மல்டிப்ளை பண்ணி சென்ட்ரலே எழுதணும். அப்போ காஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு. அதாவது நம்ம ரூட் ஆஃப் ஏபிசி கண்டுபிடிச்சிருக்கோம், 1/√ஏபிசி கண்டுபிடிச்சிருக்கோம். ரூட் ஆஃப் ஏபிசி என்ன வந்துச்சுன்னா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா வந்தது ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இது காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பரை நல்லா பாருங்கள், ரெண்டையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்களா சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்களான்னு. கொஸ்டினில் எதுனாலும் இருக்கலாம், ஆட்னு இருக்கலாம் சப்ட்ராக்ட்னு இருக்கலாம். ஆட் பண்ணோம்னா ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், மாம்பழம் மாம்பழம் கூட்டினா எத்தனை மாம்பழம், ரெண்டு மாம்பழம். இப்போ 2 cos ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா, இது ஒரு ரிசல்ட்டு. அப்புறம் நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோங்க, ஏபிபைசி ப்ளஸ் பிபிபைசின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை நான் மறுபடியும் ரோமன் லெட்டர் 1லேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஏபிபைசி அப்படின்னா என்ன அர்த்தம், ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் 2 alpha ப்ளஸ் ஐசைன் 2 alpha. பி என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் 2 beta ப்ளஸ் ஐசைன் 2 beta. சி என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் 2 gamma. இதெல்லாம் நான் கொஸ்டின் பேப்பர்லேருந்து எழுதுறேன், கொஸ்டின் பேப்பரில் மறுபடியும் பாருங்கள். காஸ் 2 alpha ப்ளஸ் ஐசைன் 2 alpha, காஸ் 2 beta ப்ளஸ் ஐசைன் 2 beta பை காஸ் 2 gamma ப்ளஸ் ஐசைன் 2 gamma. இப்போ பார்ப்போம் மேலே பாருங்கள், மேலே வந்து காஸ் 2 alpha காஸ் 2 beta இதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளிகேஷன்னா பெருக்கல், பெருக்கல்னா கூட்டல். எதை கூட்டணும்னா ஆங்கிள்ஸை கூட்டணும். எது ஆங்கிள்ஸ்னால் 2 alpha 2 beta தான் ஆங்கிள்ஸு. அப்போ அதை கூட்டணும் நம்ம. அப்போ 2 alpha ப்ளஸ் 2 beta ப்ளஸ் ஐ சைன் 2 alpha ப்ளஸ் 2 beta கீழே காஸ் 2 gamma ப்ளஸ் ஐ சைன் 2 gamma. இப்போ பாருங்கள் வகுத்தல் ஆகுறதா, பெருக்களுக்கு கூட்டல்னு சொன்ன மாதிரி வகுத்தலுக்கு என்ன சொல்லியிருக்கேன், கழித்தல் தானே சொல்லியிருக்கேன். எதை கழிக்கணும், ஆங்கிள்ஸை கழிக்கணும். எது ஆங்கிள்ஸு, 2 alpha 2 beta 2 gamma ஆங்கிள்ஸு. 2 alpha ப்ளஸ் 2 beta அப்படியே எழுதிக்கங்க, 2 gamma கழிக்கணும். இங்கே ப்ளஸ்ஸே போட்டுக்கிடுவோம். டூ காமாவை கழிக்கணும்னு சொன்னேன். இப்போ இதில் ரெண்டை வெளியில் எடுத்துக்கலாமா, 2 into alpha plus beta minus gamma ப்ளஸ் ஐ சைன் 2 into alpha plus beta minus gamma. இது ஒரு சமன்பாடு மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஏபிபைசி கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து சிவைஏபி நம்மளை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. சிவைஏபிங்கிறது என்னது, ஏபிபைசி பவர் -1. அதாவது நம்ம என்ன கண்டுபிடிச்சோமோ, இந்த கண்டுபிடிச்சிருக்கோம்ல காஸ் 2 into alpha plus beta minus gamma ப்ளஸ் ஐ சைன் 2
2 into alpha plus beta minus gamma and kandu chukumla. Idho oda power la vandu minus 1. Malumdi nama dima vya thayiru thaa mpono. Inge adayalangala multiply ponomla namakku minus kadikyo. Question la enna irukna ab by c plus c by ab kandupidikka solirukku ipo ab by c elikkrom c by ab nam kandupidichadala eludha porom avladhu appo cos 2 into alpha plus beta minus gamma plus I sin 2 into alpha plus beta minus gamma idha cos 2 into alpha plus beta minus gamma minus I sin 2 into alpha plus beta minus gamma அப்போ AB by C plus C by AB கூட்டும் போது இது கேன்சல் ஆயிடும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல தடவை இது மாம்பழம் கிலோ உள்ளது மாம்பழம் வச்சுன்னா ரெண்டு மாம்பழம் கிடைக்கும் அப்போ 2 காஸ் 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா மைனஸ் 2 காமன் எழுதலாம் அல்லது அதே போல் அழிக்கலாம் அவ்வளோதான் அப்போ ஏபி பை சி ப்ளஸ் சி பை ஏபி நம்ம கண்டுபிடிச்சாச்சு அடுத்து நம்ம வந்து ரூட்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னு பார்க்க போகிறோம் தேங்க்யூ